அகில நேயர் சொந்தக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா நாயக்க வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு மீண்டும் வலுவிளக்கும் இலங்கை ரூபாய் வெளியான எச்சரிக்கை தகவல் தயான கமிகேவின் எம்பி பதவி தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பதிமூன்று வருடங்களாக ஜேவிபி எம்பிக்கள் பெற்ற பெருந்தொகை ஓய்வூதிய பணம் வெளியான தகவல் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பதவி தமிழர் பகுதிக்கு வந்து குவியும் கனடாவின் முதலீடுகள் வவுனியாவில் நால்வர் உயிரிழப்பு விவகாரம் பிள்ளைகள் கழுத்து நெரித்து படுகொலை உடற்கூராய்வில் உறுதி வெளிநாட்டிலிருந்து வந்தவருக்கு பெண்ணால் ஏற்பட்ட அவலம் நீதிபதிகளுக்கான சம்பளத்தில் வரி நீதிமன்றம் விடுத்த உத்தரவு இணை தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டை மீள கட்டியெழுப்பதற்கான புதிய பயணத்தில் அனைவரையும் கட்சி இன மத ஒன்றிணைக்குமாறு அழைப்பு விடுகின்றோம் அந்த பயணத்திற்கு வழிகாட்டவும் தலைமைத்துவத்தை வழங்கி ஆலோசனைகளை வழங்குவதற்கு தான் தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க தெரிவித்துள்ளார் புதிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் கலந்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்க டொலருக்கு எதிராக குறிப்பிடத்தக்க வகையில் வலுவடைந்து வரும் இலங்கை ரூபாவின் மதிப்பு நடப்பு ஆண்டு இறுதியில் மீண்டும் வலுவிழக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ரூபாவின் மதிப்பு குறையும் என்றும் மேற்கோள் காட்டி புளூபெக் இணையதளம் வெளியிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் தொகைக்கு இலங்கை அதன் இயக்குநர்கள் குழுவின் ஒப்புதலை பெற்றாலும் நிதி திட்டத்திற்கு இணங்குவது கடினமான சவாலாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டு கடனை அடி தற்காக கையிருப்பு அதிகரிக்க வேண்டிய அவசியம் பலவீனமான பொருளாதாரம் மற்றும் எதிர்வரும் தேர்தல்கள் இதற்கு தடையாக இருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாயாக வீழ்ச்சியடையலாம் எனவும் தெரிவித்துள்ளார் டயானா காமகேவி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏப்ரல் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனுவை நேற்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி நிஷாங்க பந்துலக் கருணாரத்னு மற்றும் ஏ மரிகார் ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற குழு முன்னிலையில் அளிக்கப்பட்டது ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் கடந்த பதிமூன்று வருடங்களாக ஓய்வூதிய கொடுப்பனவாக இருபத்தி நான்கு கோடிக்கு அறுபத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவை பெற்றுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சபர சபத் தசாநாய்க்கு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் அறுபத்தி இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவை ஓய்வூதிய கொடுப்பனவாக கடந்த பதிமூன்று வருடங்களாக பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சர்வதன வாக்குரிமை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போதே ராஜாங்க அவற்றோர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியம் தொடர்பில் பேசுபவர்கள் தாம் பெற்றுக்கொண்ட பணத்தை மீளச் செலுத்திவிட்டு நேர்மையானவர்களாக இங்கு பேச முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு போது அவரது நாடாளுமன்ற அறிக்கையை சுற்றி பெரும் கூட்டமாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடியிருந்தார்கள் எனினும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அது தெரியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டு நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களுக்கும் நேற்று புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொது தின நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சர்வதேச உறவுகள் தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியை அதிகரிப்பது தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக சமகிஜன பலவிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பொத்திக்க பத்ரன நியமிக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் கனடாவிலிருந்து இரண்டு திட்டங்களுக்கு முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு திட்டம் சுமார் பத்து கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தி சரவணபவன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு நேற்றைய தினம் மாநகர சபையின் முதல்வர் தி சரவணபவன் தலைமையில் இடம்பெற்றது போது கருத்து தெரிவித்த மாநகர சபையின் முதல்வர் தான் அண்மையில் மேற்கொண்ட கனடா பயணத்தின் பலனாக பலர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதல் முதலீடுகளை செய்வதற்கு ஆர்வத்தினை வெளிப்படுத்தியதாகவும் முதல் கட்டமாக இரண்டு முதலீடுகள் உடனடியாக செய்யப்பட்டதுடன் அவற்றின் ஒரு முதலீடு இளைஞர் விவசாய திட்டத்தினை நோக்காக கொண்டு சுமார் பத்து கோடி ரூபாய் செய்யப்பட்டுள்ளதாகவும் தனது தலைமை உரையில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேதியுடன் உள்ளாட்சி மன்றங்களின் அதிகாரங்கள் விசேட ஆணையாளர்களிடம் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் நேற்றைய அமர்வானது இறுதி அமர்வாக நோக்கப்பட்டு சபை அமர்வு நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது thank <laughs> you வவுனியாவில் மர்மமான முறையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்த சம்பவத்தில் குழந்தைகள் இருவர் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குழந்தைகளும் கயிற்றினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக உடற்கூராய்வின் அம்மா பகவான் ஒழுங்கியில் தந்தை தாய் மற்றும் அவர்களின் இரண்டு பிள்ளைகளின ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை சடலங்களாக மீட்கப்பட்டனர் போது சிவபாலசுந்தரன் கௌசிகன் வரதாகினி மைத்ரா ஹேசரா ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தனர் குடும்பத் தலைவரான கௌசிகன் சடலம் வீட்டின் விராந்தை பகுதியில் தூக்கில் தோங்கிய நிலையில் காணப்பட்டதுடன் அவரது மனைவி பிள்ளைகள் படுக்கையில் தூங்கும் நிலையில் போர்வைகளால் நன்கு போத்திருந்த படையில் மீட்கப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு உயிரிழந்தவர்களின் உடற்குராய்வு பரிசோதனை நேற்று முன்தினமும் நேற்றும் நடைபெற்றது அதன் முடிவில் இரு பிள்ளைகளும் கயிற்றினால் கழுத்து நடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்று தெரிகிறது கவுசிகனின் சடலத்தில் வேறு எந்த தடயங்களோ காய்களோ இல்லாத காரணத்தினால் அவரது மரணம் தூக்கில் தொங்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் எனவும் சட்ட வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இரு குழந்தைகளின் தாயான இறப்புக்கான காரணம் தெரியவராத நிலையில் அவரது கணவரான கவுசிகனது உடல் உறுப்பு மாதிரிகளும் குருதி மற்றும் சிறுநீர் மாதிரிகளும் மேலதிக ஆய்வுகளுக்காக கொழுப்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன இதற்கமைய அரச பகுப்பாய்வு திணைக்களத்திடமிருந்து முழுமையான அறிக்கை கிடைத்த பின்னரே இது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரிகளால் உறுதியான முடிவுக்கு வர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய ஒருவரை கரடியானே குனுக்கந்த பகுதிக்கு அழைத்துச் சென்று பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்த பெண் ஒருவரும் மற்றொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் குறைத்த நபரிடம் இருந்து எழுபதாயிரம் ரூபாய் பணம் கைத்தொலை வீசி ஒரு ஜோடி கருப்பு கண்ணாடி அடியாள அட்டை வங்கி அட்டை போன்றனர் திருடப்பட்டுள்ளதாக குறித்த நபர் செய்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது முறைப்பாடு செய்தவர் வெளிநாட்டில் இருந்து வந்த பின்னர் இரண்டு முறை பணத்திற்கு விற்கப்படும் பெண் ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் வைத்திருந்ததாகவும் காவல்துறை விசாரணைகள் தெரியவந்துள்ளது முறைப்பாட்டாளரின் அழைப்பின் பேரில் வந்த சந்தேக நபரான பெண் தனது நண்பர் கரடியான பகுதியில் இருப்பதாக தெரிவித்து அவரை காரில் அழைத்துச் செல்லுமாறு பரிந்துரைத்துள்ளார் மேலும் புகார்த்தார் ஆலோசனைக்கு இணக்கியுள்ளார் தனது சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றை காட்டி தனது நண்பர் இருப்பதாக கூறி காரை அருகில் நிறுத்துமாறு முறைப்பாட்டாளரிடம் அப்பெண் கூறியுள்ளார் காரை அருகில் நிறுத்தியுடன் அதிலிருந்து இறங்கிய இருவர் முறைப்பாட்டாளரை தாக்கி பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதிகளின் சம்பளத்தில் இருந்து வருமான வரி செலுத்துவதை தடை செய்ய உத்தரவை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை நீடிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது இலங்கை நீதித்துறை அதிகாரிகள் சங்கம் மற்றும் இலங்கை மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் சங்கம் ஆகியவற்றினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நிஷங்க பந்துல கேவ மற்றும் நீதிபதி மெரி கார் அடக்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தார் பிறப்பித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க